கோவை அரசு மருத்துவக் கல்லூரியோட முதல்வர் டாக்டர் நிர்மலா பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் கொரோனா தொற்று அதிகமாக இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு வந்து நம்ம இப்போ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் எல்லாம் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸ்கூலெல்லாம் போகும்போது மக்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பெரும்பாலும் குழந்தைகளை தான் இந்த தேர்ட் வேவ் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்கள கண்ணும் கருத்துமாக நம்ம பார்த்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது எப்படி பார்த்துக்கணும்னா, முதல்ல வந்து பேரண்ட்ஸ் ஷுட் பி அவேர் ஆஃப் த ப்ரோட்டோகால்ஸ் ஃபார் த கோவிட். அவங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து அறிஞ்சு இருப்பாங்க, சில மெச்சூர்டு சில்ட்ரனுக்கு வந்து தெரியும் எப்படி பிஹேவ் பண்ணுறது. சின்ன குழந்தைங்க போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது இன்னும் நம்மளுக்கு இது பண்ணல. 9th, 10th, 11th, 12th அப்படி தான் நம்ம அலோவ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. அப்படி இருக்கும்போது அவங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணலாம், வந்து கண்டிப்பாக கோவிட் அப்ராப்ரியேட் பிஹேவியரான சேஃப் ஹேண்ட்ஸு, மாஸ்க் போடுறது அண்டு சோஷியல் டிஸ்டன்சிங் இதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது ஏன்னா வந்து சின்ன குழந்தைங்கன்னா அதுக்கு வந்து அறியாமையினால அதுக்கெல்லாம் உள்ளாக ஓடி பிடிச்சி விளையாடுங்க. பட்டு சீயிங் த செகண்ட் வேவோட சிவியரிட்டியை நினச்சி நம்ம அதையும் சொல்லி குழந்தைங்களை வந்து நம்ம இந்த மாதிரி கொரோனா தொற்றுலேருந்து வர பாதுகாத்துக்கணும்னா, நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈவன் இந்த கிளாஸ் ரூம்லேயே வந்து சோஷியல் டிஸ்டன்சிங்கோடு இருக்கணும் அப்படிங்கிறத பேரண்ட்ஸை சொல்லி அனுப்பலாம். மேலும் வந்து இந்த பேருந்துகளில் வந்து நெருக்கமாக போகிறத அவாய்ட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அவங்க ப்ரைவேட் வெஹிக்கிளில் பேரண்ட்ஸ் கொண்டு போய் விடுறதோ இல்லை வந்து அவங்களே தனியாக ஏதாவது சைக்கிள் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா சேஃபாக ஸ்கூலுக்கு போகிறது இன்னொரு இதாக பண்ணலாம். மேலும் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பல ஸ்டோரி பில்டிங் இருக்கலாம். அந்த அதில் ஏறும்போது அவங்க ரீலிங்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு ஏறாங்க. அதில் முண்டி அடித்து நெருக்கமாக போகாமல் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி அந்த ரீலிங்ஸ் எல்லாம் தொடாமல் அந்த மாதிரி பண்ணலாம். கிளாஸ் ரூம்லேயே ப்ராக்டிக்கல் கிளாஸ் எல்லாம் வந்து வேரியஸ் செஷன்ஸ் வச்சு அவங்களுக்கு வந்து கொஞ்சமான பீப்புளை வந்து வித்து கோவிட் அப்ராப்ரியேட் பிஹேவியர் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி அவங்கள பண்ண வைக்கலாம். அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். ஈஸி ஆக்டிவிட்டினால அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். அந்த செகண்ட் வேவோட இம்பேக்டை நம்ம வந்து எடுத்து சொல்லலாம். அதனால் எவ்வளவு இழப்பு ஏற்பட்டது இதெல்லாம் இன்னொரு தடவை வராமல் இருக்கணும்னா நம்ம கண்டிப்பாக நீங்கள் உங்களை நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்னு அவங்களுக்கு ஐசி ஆக்டிவிட்டி ஸ்கூல்லேயே கூட டீச்சர்ஸு சொல்லித்தரலாம். டீச்சர்ஸும் வந்து வெல் டேக்கிங் த கிளாஸ் வந்து சீ டு தட் அவங்க கொஞ்சம் அறியாமையினால இந்த கோவிட் அப்ராப்ரியேட் பிஹேவியர் ஃபாலோ பண்ணலாமல் இருக்கலாம். அதுக்கு வந்து அவங்கள இன்சிஸ்ட் பண்ணி முதல்ல ஒரு ப்ரீஃப் செஷன் அவங்களுக்கு கோவிடை பற்றி சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மெயின் சப்ஜெக்டுக்கு போகலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து நம்ம சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அவங்க அதே மாதிரி வீட்டில் வெளியே போயிட்டு வர்றாங்கன்னா அவங்கள யூனிஃபார்ம் ஆகட்டும், பேக் ஆகட்டும், எல்லாத்தையும் வந்து ஒரு பிளேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மெயினாக வந்து தே கேன் ஹாவ் அ வாஷ் உடனே வீட்டுக்கு வந்ததையும் ஒரு அவங்க குளிச்சுக்கிறது நல்லது. மோரோவர் வந்து பேகெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன செஞ்சாலே நம்ம வந்து இந்த கோவிட் இதுலேருந்து, அதே மாதிரி எங்கே போனாலும் ஒரு வெளி பிளேஸ்க்கே போனாலும் முடிஞ்ச வரைக்கும் போகாமல் இருக்கிறது நல்லது. குழந்தைங்க எஸ்பெஷலி குழந்தைங்க வந்து வெளியில் போகாமல் இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி கோவிட் அப்ராப்ரியேட் பிஹேவியர் எல்லாம் பண்ணணும். மேலும் ஸ்கூல் கிளாஸில் பண்ணுறது ஒரு வேறவர் தெர் இஸ் அ மேண்டேட்ரி அவங்களுக்கு வந்து இது பண்ணாமல் இன்னும் வந்து ஐ மீன் பேட்ச் பேட்சாக அவங்கள கிளாஸ் எடுக்க வைக்கிறது இன்னும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.